கம்பெனி பொருள் இப்போ காத்து வாங்கிட்டு வர கடையிலேருந்து வாங்கிட்டு வரா உள்ள கிராம் கொஞ்சம் வெயிட் கிராம் கம்மியாக இருக்கிறது, காற்று மாறுக்குது, சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, கிழிச்சா டப்புன்னு கிழியறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஏற்கிறது, இந்த மாதிரி வந்ததுன்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர ஓட்டை ஏற்குது, இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கம்பெனி சரியில்லை, கம்பெனி சரியில்லை அப்படின்பா. ஏன் கம்பெனி சரியில்லைன்னு எதுக்கு சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு வரும்போது கம்பெனி வரும்போது பயங்கரமான விளம்பரம், பயங்கரமான ப்ரீ சாம்பிள் எல்லாமே கொடுத்து வராங்க. கடைசியில் வளர்ந்து வந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கறதில்ல, இருக்கிறத பேச்சு வர்றது வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்பெனியை எப்படியோ வளர்ந்துருச்சுல, வளர்ந்த கம்பெனி எப்படி இருந்தா என்னன்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் நம்ம என்ன ப்ராடக்ட் போட்டாலும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அவங்க வளர்றதுக்கு உண்டான வழி என்னவோ அதித்தம் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிற மிஸ்டேக் எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்கு, அது ப்ரொடக்ஷனில் கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்பப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பல்வேறு விதமாக ஒரு ரூபாயிலேருந்து இருக்குது பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம், அது கரெக்ஷன் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்க மேலும் மேலும் டெவலப் ஆகணும், எல்லா பக்கமே அவங்களோட ப்ராடக்ட் போகணும், அதுக்கு தகுந்த முயற்சி எடுப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி டேமேஜ் வேணும் வளர்ந்து வந்தான்னு சொல்லிட்டு யாருமே கீழே போகணும். ஒன்றும் வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கலாம். உங்களோட எக்ஸாம்பிள், நீங்கள் சாதாரண ஒரு பூக்கடை ஓப்பன் பண்ணுறீங்க சரிங்களா, அது நல்ல காசு வரணுங்கிறதுக்கு வேண்டி கசாமசான்னு கட்டி கொடுத்துருவீங்களா? கட்டி கொடுக்கறது பூ ஒரு முளம் விற்கிறோம்னா அந்த முளம் நம்மளுக்கு எப்படி நல்ல காசு வருது, கஸ்டமருக்கு எப்படி வேணும் கட்டி கொடுக்கலான்ட்டு நம்ம கட்டுறதை விட ஒரு 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 ரெண்டு ரெண்டு பூவுக்கு ஒரு கேப் போட்டு, ரெண்டு பூவுக்கு கேப் போட்டு நம்ம கட்டி கொடுக்குமா பூ முளம், ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டுங்களா? பூ கட்டுறதுல இருக்குதுங்க அது ஒரு எடுத்துக்காட்டு, அப்படி கிடையாதுங்க. அவங்களால பல்லாயிரம் கணக்காக காசு போட்டு நல்லா டெவலப் பண்ணி கம்பெனிக்கு வச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் வராத ப்ரொடக்ஷனில் கரெக்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. வளர்ந்து வந்தால் மட்டும் அப்படி இருக்க மாட்டாங்க, தெரியும் வளர்ந்து வந்தால், வளர்ந்து வந்தால் மேலும் மேலும் வளர்க்கிற மாப்பங்களுக்கு எப்பவும் கீழே போக மாட்டாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் ரன்னிங் ஓடுறவங்க எப்பவுமே ஃபஸ்ட் தான் வருவாங்க, செகண்டும் கூட வரமாட்டாங்க கரெக்டாக. நம்மளாம் வந்து அதுக்கு தகுந்த முயற்சி, கடின உழைப்பு, விடாமுயற்சி அவங்ககிட்ட இருக்குது, அதனால வர்றாங்க. அதே மாதிரி தான் கம்பெனி வளர்ந்த கம்பெனியும் வந்துட்டு எப்பவுமே டவுன் ஆக வாய்ப்பு இல்லை சரிங்களா. அது வந்து ப்ரொடக்ஷன் மிஸ்டேக்கு, அதை கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க அவ்வளோதான். ஏன்னா நம்ம அப்படி நினைப்போம், வளர்ந்து வந்த கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம சின்ன எக்ஸாம்பிள் அந்த பூ கட்டுறதுன்னு கூட சொல்லிட்டேன். சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.